அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஃபைவ் இயர் கோர்ஸ் அதாவது பிஏஎல்எல்பி அல்லது பிஏபிஎல் அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் ஸ்டெப்ஸு கைட்லைன்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த கோர்ஸ்க்கு எப்படி ஜாயின் பண்ணணும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலான்னு சொல்லி பிரீஃபாக நம்ம வீடியோ போட போகிறோம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்று நம்ம ட்ரீட் பண்ணலாம் இது தொடர்ச்சியாக பார்ட் டூ மற்றும் பார்ட் த்ரீயில் பார்க்கலாம் ஸோ இந்த ஃபைவ் இயர் கோர்ஸில் டியூஎல் கோர்ஸ் சொல்லுவாங்க இந்த ஃபைவ் இயர் கோர்ஸ் நடத்துது யாருன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கார் சட்ட பல்கலைக்கழகம் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கார் லா யூனிவர்சிட்டி ஸோ ஆல் இண்டியா பார் கவுன்சில் டூ தௌசண்ட் நைன் ரூல்ஸில் ஃப்ரேம் பண்ணபடி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஓட கைட்லைன்ஸ் பிரகாரம் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அது கீழே ஒரு பதிமூணு உறுப்பு கழுவகள் இருக்குது அதாவது தேர்ட்டீன் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது அது எந்தெந்த ஊரில் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் முதல்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ டென் ப்ளஸ் டூ இஸ் த பேசிக் குவாலிஃபிகேஷன் அதாவது மினிமம் டென்த் படித்தார் மினிமம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் பேசிக் டென்த் முடிச்சிருக்கணும் அதாவது டென்த் முடிச்சுட்டு லெவன்த்து முடித்து டுவெல்த் படிச்சிருக்கணும் ஸோ டென்த் முடிச்சுட்டு ரெகுலர் கோர்ஸில் பண்ணாமல் கரெஸில் பண்ணால் எலிஜிபிளான்றதா ஒரு கேள்விக்குறி இருக்குது நீங்கள் டென்த் முடிச்சிட்டிங்க அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சிங்கன்னா இவர் எலிஜிபிள் டூ அப்ளை இந்த ஃபைவ் இயர் கோர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் எங்கே அப்ளை பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் பற்றி பேசியாச்சு ஸோ உங்களுடைய மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வாங்குகிற மதிப்பெண் பொறுத்து தான் உங்கள் கேட்டகரி வைஸ் அதாவது உங்கள் கம்யூனிட்டியில் கொடுத்துருக்க கேட்டகரிஸ் வைஸ் பிரகாரம் காம்படிஷன் நடக்கும் அதில் தான் கட் ஆஃப் மார்க்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட்ஸை அலாட் பண்ணுவாங்க ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி கேட்டகரி அப்படி எப்படி வரும்னா ஜென்ரலாக பார்த்தா ஓப்பன் கேட்டகரி வரும் அதர் கேட்டகரிஸ் கொண்டு வந்துடுவாங்க அடுத்து எஸ்டி கேட்டகரிஸ் வரும் எஸ்சி அருந்ததியஸ் வரும் மற்றவங்களும் எஸ்சி அதர்ஸில் வந்துடுவாங்க அடுத்தது எம்பிசி ஸ்லாஷ் டிஎன்சி வரும் அடுத்தது பிசி முஸ்லீம்ஸ் வரும் அடுத்தது பிசி அதர்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க உங்கள் கம்யூனிட்டியில் இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்டில் பார்க்கும்போது அந்த கேட்டகரி வைஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ஏஜ் லிமிட் என்ன இதுதான் வந்து ஒரு முக்கியமான கேள்வி எழும் ஏஜ் லிமிட் வந்து இந்த ஃபைவ் இயர் கோர்ஸுக்கும் சரி த்ரீ இயர் கோர்ஸுக்கும் சரி நோ ஏஜ் லிமிட் தான் ஸோ ஏஜ் லிமிட்டு ஒரு வரை வரை ரூபாய் அவங்க சொல்லலை ஸோ யாரோன்னா படிக்கலாம் ஈவன் சிக்ஸ்டி அபோவ் கூட படிக்கலாம் பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா அவங்க எங்கேயும் ஒர்க் பண்ணக்கூடாது ரெகுலர் எம்ப்ளாயி எங்கேயுமே அவங்க இருக்கக்கூடாது அதுதான் எங்கேயும் ஒர்க் பண்ணாமல் இருந்தால் அவங்க படிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசாவது ஒரு கவர்மெண்ட் சர்வ் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேனா அவங்க படிக்கலாம் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாது படிக்கும் பொழுது அவங்க யாருமே பிரைவேட்லேயோ இல்லை கவர்மெண்ட் செக்டர்ஸ்லேயோ ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான் கண்டிஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கோட்டாஸ் பார்க்குவோம் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் ஆஃப் த கோட்டாஸ் டு பி கிவன் டு ஒகேஷ்னல் ஒகேஷனல் குரூப் ஃபார் ஹையர் செகண்டரி ஸோ ப்ளஸ் டூவில் ஒகேஷனல் குரூப்ஸில் குரூப் இருக்குது படிச்சிருப்பாங்க ஸோ அந்த குரூப் பச படித்த மாணவர்களுக்கு மட்டும் ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் த கோட்டா அவங்களும் அலாட் பண்ணுறாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டில் இந்த ஃபோர் பர்சன்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சேரும் டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் வருது ஸோ ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் ஆஸ் பர் பிரகாரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் பேட்சம் போடுறோம் போடுறோம் அது ப்ராஸ்பெக்டஸ் பேஸ் பண்ணி சொல்கிறோம் ஸோ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தோரு சீட் மட்டும் இந்த பதிமூணு கல்லூரியில் வருது இதில் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் த கோட்டா வந்து ஒகேஷன் குரூப் மாணவர்களுக்கு போயிடும் ஸோ நீங்களும் அப்ளை பண்ணலாம் ஆனால் அந்த ஒகேஷன் மாணவர்கள் வந்து எப்படி அலாட் பண்ணுறது நமக்கு டிரான்ஸ்பரன்ஸே தெரியாது அது கேட்டகரிஸ் பிரித்து சொல்லுவாங்களா அல்லது ஓவராலாக பார்த்துட்டு ஃபோர் பர்சன்ட் டாப்லேருந்து சூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது அதை மட்டும் நீங்கள் டிஎன்டிஏ எலுவில் இதை பற்றி ப்ரீஃபாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க இல்லையா திருநங்கையர்கள் அவங்களுக்கும் கோட்டாஸ் அவங்களுக்கு கோட்டாஸ் அலாட் பண்ணலைனா கூட அவங்க எந்த கேட்டகரிக்கு கொண்டு வராங்க அப்படின்னா MBC கேட்டகிரியில் கொண்டு வரணும் அவங்களை வந்து MBC கேட்டகிரியில் ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ டிரான்ஸெண்டரும் அப்ளை பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம தகவல் சொல்ல வரும் ஸோ மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் ப்ளஸ் டூவில் நீங்கள் ஓவராலாக பார்த்தா கூட நாற்பத்தஞ்சு மதிப்பெண்கள் பெற்றுருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ உங்களை 12th மார்க்ஸ் பார்க்குறச்சு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் ஃபார் அதர்ஸ்க்கு அண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபார் எஸ்சி எஸ்டி இந்த ரெண்டு பிரிவுக்கு மட்டும் நாற்பது விழுக்காடு மதிப்பெண்கள் இருந்தால் போதுமானது ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் டூ எஸ்சி எஸ்டி அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டு அதர்ஸ் அடுத்ததாக நம்ம அந்த எந்தெந்த கல்லூரிகள் எங்கெங்க இயங்குன்னு சொல்லி அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை டாக்டர் அம்பேத்கார் லா யூனிவர்சிட்டி இருக்குது அது புதுப்பாகத்தில் இயங்குது அதாவது சிறுசரிக்கு பேக் சைடில் அந்த சிறுசேரி சிப்காட் பேக் சைடில் இருக்கிற ஒரு ஊரில் புதுப்பாக்கம் என்ற ஊரில் வந்து இந்த கல்லூரி இயங்குது அங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் சீட்டு இந்த ஃபைவ் இயர் பிஏ எல்எல்பி சீட் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தோரு சீட் இருக்குது இதில் பாய்ஸ் இரநூறு பேர் ஹாஸ்டல் தங்கி படிக்கிற அளவுக்கு வசதிகள் இருக்குது கேர்ள்ஸ் வந்து இரநூறு பேர் தங்கி படிக்க வசதிகள் இருக்குது இங்கே தமிழ் மீடியம் ஒரு குரூப் எடுக்கிறாங்க ஸோ சில காலேஜில் மட்டும்தான் தமிழ் மீடியமும் ஒரு குரூப்பாக ட்ரீட் பண்ணி நடத்துகிறாங்க அதாவது நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த கல்லூரியில் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அந்த மீடியம் இல்லாமல் தமிழ் மீடியமும் ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இங்கே த மீடியம்ஸும் அவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க தமிழ் மீடியமும் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் இருக்குது ஸோ மாணவர்கள் நீங்கள் உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ சூஸ் பண்ணி அங்கே படிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை இது வந்து தல்லாங்குளம் தங்கராஜ் சாலை பகுதியில் இயங்குது இங்கேயும் தமிழ் மீடியம் செக்ஷன் நடத்துகிறாங்க இங்கிலீஷ் மீடியம் நடக்குது ஹாஸ்டல் வசதிகள் இருக்குது சம்ப சம்பகுளம் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இந்த ஹாஸ்டல் இயங்குது அறுபது பேர் பாய்ஸும் எழுபது பேர் கேர்ள்ஸும் ஹாஸ்டலில் தங்கி படிக்க அங்கே வாய்ப்பு இருக்குது அடுத்தது கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலி இது எங்கே இயங்குதுன்னா ரேஸ் கோர்ஸ் ரோட் காஜாமலை பகுதி நியர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஸோ இந்த இடத்துல இந்த கல்லூரி இயங்குது இங்கே நூற்றி அறுபது பேர் படிக்கலாம் ஃபஸ்ட் இயர் பிஏஎல்எல்பி நூற்றி அறுபது மாணவர்கள் இங்கே படிக்க வாய்ப்பு இருக்குது இங்கேயும் தமிழ் மீடியம் செக்ஷனாக நடத்துகிறாங்க இங்கிலீஷ் மீடியம் இருக்குது தமிழ் மீடியம் செக்ஷன் நடத்துகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் நூற்றி இருபது பேர் தங்கி படிக்கலாம் சாரி இங்கே வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் தங்கி படிக்க முடியாது இப்போ இப்போதைக்கு கேர்ள்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஹாஸ்டல் ப்ரொவிஷன் இருக்குது பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் இன்னும் அலாட் பண்ணல அவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் லா காலேஜ் பற்றி பார்க்கலாம் இங்கே நூற்றி அறுபது சீட் இருக்குது இங்கேயும் தமிழ் மீடியம் ஒரு கிளாஸாக எடுத்து நடத்துகிறாங்க பாய்ஸ் அறுபது கேர்ள்ஸ் அறுபது மாணவர்களும் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வசதிகள் அங்கே இருக்குது அடுத்தது கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலி இங்கே நூற்றி அறுபது சீட் இருக்குது ஃபஸ்ட் இயருக்கு ஸோ இங்கேயும் ஒரு செக்ஷன் தமிழ் மீடியமாக எடுத்து நடத்துகிறாங்க ப்ரெசென்ட்லி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் மட்டும் நூறு பேர் தங்கி படிக்காமல் வாய்ப்பு இருக்குது ஹாஸ்டல் பாய்ஸுக்கு இன்னும் அங்கே அரேஞ்ச் பண்ணலை அடுத்தது கவர்மெண்ட் லா காலேஜ் செங்கல்பட்டு இங்கே நூற்றி அறுபது சீட் இருக்குது இங்கேயும் ஒரு செக்ஷன் தமிழ் மீடியம் நடத்துகிறாங்க கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு பேர் தங்கி படிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் வெள்ளூர் இங்கே எண்பது சீட் இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னா காட்பாடி காந்தி நகர் பகுதியில் இயங்குது ரெண்டாயிரத்தி எட்டில் தான் இந்த கல்லூரி ஸ்டார்ட் பண்ணாங்க கேர்ள்ஸ் மட்டும் நூறு பேர் தங்கி படிக்க இப்போ வாய்ப்பு அங்கே இருக்குது அடுத்தது கவர்மெண்ட் லா காலேஜ் விழுப்புரம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பித்தாங்க இந்த கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் டு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு கேர்ள்ஸ் இரநூறு பேரும் பாய்ஸ் இரநூறு பேரும் தங்கி படிக்க அங்கே ஹாஸ்டல் வசதிகள் இருக்குது அடுத்தது கவர்மெண்ட் லா காலேஜ் தருமபுரி இது ரெண்டாயிரத்தி பதினேழில் கட்டினது இப்போ டெம்ப்ரரியாக சிகே ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாசர் ராவ் ஸ்ட்ரீட் முனிசிபாலிட்டி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேம்பஸில் இயங்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு தான் இந்த கல்லூரிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ஸோ இப்போ டெம்பரரியாக ஒரு ஸ்கூலில் இது ஃபங்க்ஷன் ஆகுது இங்கே இன்னும் ஹாஸ்டல்ஸ் வசதி கிடையாது இது பெர்மனன்ட் பில்டிங் எங்கே கட்டுறாங்கன்னா காரிமங்கலம் தாலுக்கா பைஷு ஹல்லி என்ற இடத்துல கல்லூரி கட்டின்னு இருக்காங்க விரைவில் இது கட்டி முடிச்சிருவாங்க ஸோ இப்போ டெம்ப்ரரியாக இன்னொரு இடத்துல இயங்குது ஸோ அதனால் ஹாஸ்டல் வசதி இப்போதைக்கு கிடையாது அடுத்தது கவர்மெண்ட் லா காலேஜ் ராமநாதபுரம் இது ரெண்டாயிரத்து பதினேழில் தான் பர்மிஷன் கொடுத்தது இதுவும் ஒரு தனி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இப்போதைக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அங்கே எண்பது சீட்ஸ்கள் இருக்குது இங்கே ஹாஸ்டல் கிடையாது இப்போ நடைபெற ஸ்கூல் பேர் என்னென்னா பெருங்குளம் அரசு உயர்நிலைப்பள்ளி அந்த கேம்பஸ் ஸ்கூலில் தான் இப்போ கரண்ட்லி இந்த காலேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது விரைவில் இங்கேயும் சொந்த பில்டிங்கில் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் சேலம் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ டெம்பரரியாக சேலம் மணியனூர் அங்கே இருக்கிற மாவட்ட கல்வி அலுவலகத்துக்குள்ளே இது இயங்குது தற்போது சேலம் மணியனூர் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் இயங்குது இங்கே எண்ப சீட்ஸ் இருக்குது விரைவில் பெர்மன் பில்டிங்கை அக்ரஹாரம் சேலத்தில் கட்ட ஆரம்பிச்சுடுவாங்க கட்டி முடிச்சிருவாங்க பேர்மனண்ட் பில்டிங் எந்த ஊரில் இருக்க போகுது அப்படின்னா அக்ரஹாரம் என்ற பகுதியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் நாமக்கல் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் பர்மிஷன் கொடுத்தாங்க இப்போ டெம்ப்ரரியாக திருச்சி ரோட் டான்சி ஷோ பில்டிங்கில் டான்சி ஷோரூம் பில்டிங்கில் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு இதுவும் விரைவில் பெர்மனன்ட் பில்டிங் கட்டி அங்கே போக வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு இங்கேயும் ஹாஸ்டல் கிடையாது எண்பது மாணவர்கள் இங்கே இங்கே படிக்கலாம் ஃபர்ஸ்ட் இயரில் அது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் தேனி இதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தான் பர்மிஷன் கொடுத்தாங்க எண்பஸ் சீட்ஸ் இருக்குது திண்டுக்கல் தேனி நேஷனல் ஹைவேயில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் ஆகுது அதாவது ஸ்ரீ சந்திரகுப்தா மௌரியா அப்படின்ற ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இப்போது ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு இதோட பெர்மனண்ட் பில்டிங் எங்கே கட்டுறாங்க அப்படின்னா தப்பு குண்டு தப்பு குண்டு என்ற இடத்துல தேனியில் கட்டிகிட்ருக்காங்க விரைவில் அதுவும் கட்டி முடிச்சுருவாங்க ஸோ இங்கே எண்பது சீட்ஸ் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தோரு சீட்டு இதில் வந்து ஒரு சரஸ்வதி லா காலேஜ் ஒரு ப்ரைவேட் காலேஜ் இதுவும் உள்ளடக்கம் வருது திண்டிவனத்தில் இருக்கிற சரஸ்வதி லா காலேஜில் முப்பத்தொம்போது சீட்ஸ்கள் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கோட்டா மூலயமா இதில் பார்த்திங்கன்னா இந்த பிரைவேட் காலேஜில் இது ஒன்று தான் ப்ரைவேட் காலேஜ் கூட வருது இதில் அறுபத்தஞ்சு பர்சன்ட் அரசாங்கத்துலேருந்து சீட்ஸ் அனுப்புவாங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் நடத்துகிற அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ணிப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கவர்மெண்ட் மூலயமா முப்பத்தொம்போது பசங்க போய் படிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தம் பார்க்கும்பொழுது ஓவராலாக ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தோரு சீட் இருக்குது ஆஸ் பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ப்ராஸ்பெக்டர்ஸ் ஸோ இதுதான் இந்த பதிமூணு கல்லூரிகள் நம்ம அதை பற்றி தான் பேசணும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது எங்கே இயங்குது எப்போ தூங்குனாங்க இது ஹாஸ்டல் வசதி இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது அப்ளிகேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஜென்ரலாக எல்லாருக்கும் பார்த்தா ரூபாய் இருக்கும் எஸ்டி மட்டும் எக்ஸெம்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது வெயர் உண்டு இரநூத்தி ஐம்பது ரூபா பாதி அமௌண்ட் கட்டினா போதுமானது சென்ற முறை இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன்னால் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லி தான் ரெண்டு மூணு வச்சுருந்தாங்க ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பகுதியில் உள்ள அருகாமையில் இருக்கிற எந்த ஒரு பதிமூணு காலேஜஸில் எந்த காலேஜில் போய் வேணாலும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வாங்கிட்டு ஃபைல் பண்ணி திரும்ப வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி தான் அந்த மூட வச்சுருந்தாங்க ஸோ இந்த முறை செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறோம் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் நமக்கு தெரிய வரும் இது இந்தியன் பேங்க் சலான் மூலிமா தான் நீங்கள் பே பண்ணணும் ஸோ கேஷ் வாங்க மாட்டாங்க டிடி வாங்க மாட்டாங்க செக் வாங்க மாட்டாங்க த்ரூ செலான் தான் நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு இண்டியன் பேங்க்கில் போயிட்டு அதுக்கு உண்டான கட்டணம் ஸோ உங்கள் பிரிவுக்கு உண்டான கட்டணம் அது ஐநூறுரூபாவா அல்லது இரநூத்தி ஐம்பது பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி அந்த சலான் கொண்ட சலானோட ரிசிப்ட் ஒரு காப்பி கொண்டு போயிட்டு அருகே அ உங்கள் அருகாமையில் உள்ள கல்லூரியோ அல்லது நீங்கள் அதை டிஎன்டிஎல்ஏ ஆஃபீஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது காமிச்ச போதுமானது ஸோ உங்கள் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் மீண்டும் நீங்கள் அதை பூர்த்தி பண்ணி உங்களுக்கு அரு பகுதியில் உள்ள அந்த கல்லூரியில் போய் சம சமர்ப்பிக்கலாம் அல்லது த்ரூ போஸ்ட் மூலியமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் மினிமம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ any எனி குரூப் the ப்ளஸ் டூ கோர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் எப்படி அந்த காம்படிஷன் எடுத்துப்பாங்க கன்சிடர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்கணும் அதில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சிருந்தா இங்கிலீஷ் தமிழ் அதை மட்டும் இக்னோர் பண்ணிவிட்டு ரிமைனிங் பேப்பர்ஸான மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ இந்த மாதிரி மற்ற குரூப்புக்கும் சரி லாங்குவேஜ் மட்டும் இங்கிலீஷ் அண்ட் தமிழை ஒமிட் பண்ணிவிட்டு மீதம் உள்ள அந்த நாலு சப்ஜெக்ட்ஸ் உண்டான பர்சன்டேஜ் மார்க்ஸ் போடுங்க அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸு அதுதான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ ப்ளஸ் டூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நாலு பேப்பர் மட்டும் உண்டான மார்க்ஸை மட்டும் என்ட்ரு பண்ணால் போதுமானது ரெண்டு காலம் கேட்பாங்க ஓவரால் மார்க்ஸ் கேட்பாங்க அது ஒரு ஃபுல்லாக என்ட்ரு பண்ணி சொல்லுங்கள் அடுத்தது உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ஸ் கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் ஒமிட் பண்ணிவிட்டு இந்த நாலு பேப்பரில் மட்டும் எவ்வளோ மார்க்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதோடய பர்சன்டேஜ் போடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது நீங்கள் ஈவன் யூஜி பிஜி படிச்சிருந்தா கூட டுவெல்த்தில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோப் பண்ணால் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி ப்ரீஃபாக இன்னும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்